தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழகத்தை ஏமாற்றிய ஃபானி புயல் அதிகபட்சமாக சென்னைக்கு 300 கிலோமீட்டர் தொலைவில் கடந்து செல்லும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஃபானி புயல் குறித்து சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் அவர்கள் கொடுத்துள்ள விளக்கம் இதோ. ஃபானி புயல் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிக்கு சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் 870 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இது தீவிர புயலாகவும் நாளை அதிதீவிர புயலாகவும் மாறும். வரும் மே 1 தேதி வடமேற்கு திசையில் நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வட தமிழகம் தெற்கு ஆந்திராவுக்கு அருகே அதிகபட்சமாக 300 கிலோமீட்டர் தொலைவு வரை வந்து பிறகு இது வடமேற்கு திசை நகர்ந்து செல்லும். மழையை பொறுத்தவரை ஏப்ரல் 30 மற்றும் மே 1 ஆகிய தேதிகளில் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும். ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கும் வாய்ப்பு உண்டு. காற்றை பொறுத்தவரை வட தமிழக கடற்கரை பகுதிகளில் நாளை பலத்த காற்றானது மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், சில நேரங்களில் 60 கிலோமீட்டர் வேகத்திலும், நாளை மாலை முதல் மணிக்கு 50-60 கிலோமீட்டர் வேகத்திலும், சில நேரங்களில் 70 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடல் அலையை பொறுத்தவரை ஏப்ரல் 29, 30, மே 1 ஆகிய தேதிகளில் தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு கடற்பகுதி கொந்தளிப்பாக காணப்படும். எனவே மீனவர்கள் தென்மேற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிக்கு ஏப்ரல் 29, 30 மற்றும் மே 1 ஆகிய தேதிகளில் செல்ல வேண்டாம் என்றும், ஆழ்கடல் பகுதியில் மீன் பிடித்துக் கொண்டிருக்கும் மீனவர்கள் உடனடியாக கரை திரும்புமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க. வானிலை குறித்து உடனடி செய்திகளுக்கு மறக்காம நம்ம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.